முருகனுக்கு அரோக ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரப்ரஹ்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷயே பவலோகினாம் விதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நமஹ. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபநிஷத்தில் 28வது மந்திரம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நேற்று மூலபந்தம் அப்படின்னு சொன்னோம். மூலபந்தம்னா எது இந்த சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிற மனம், சர்வ உலகங்களை படைக்கக்கூடிய இந்த மனம் நம்மளை பந்தம் பண்ணுறதும் அதுதான், மோட்சம் பண்ணுறதும் அதுதான். இந்த மாயைய ஏன்னா அதுதான் துவைத்தம் பண்ணுறது, அதுதான் நம்மளை அல்பம்னு சொல்கிறது. இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னால் கூட என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன அர்த்தம்? நான் நல்லவன் அர்த்தம். நான் நல்லவராக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், இதுதான் அதனுடைய அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத மாற்று மதத்தவர்கள் இப்போ துவைத்தம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், சகுனத்தை வழிபடுறாங்க, அத்வைதத்தை கேள்வி பண்ணுறாங்க. அத்வைதம் யாரையும் கேள்வி பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா அறிவு. அவங்க அதுக்குள்ளே போகாமலேயே இப்போ மாற்று மதத்தவர்கள், அத்வைத்தமோ விசிஷ்ட அத்வைதமோ மாற்று மதத்தவர்கள், அத்வைதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இவங்க எந்த ட்ரெடிஷனில் பிறந்து வந்தாங்களோ அதுதான் பெருசுங்கிறதுக்காக, ஒன்றை பெருமைப்படுத்துறதுக்காக மற்றொன்றை சிறுமைப்படுத்துகிறாங்க. சத்தியத்தை பேசணும். நம்ம பலமுறை பேசியிருக்கோம், கொள்கையில் நிற்கக்கூடாது. கொள்கையில் என்றைக்கு இருந்தாலும் நீ தோற்று போவேன், அது ஒரு வாகனம்தான். சத்தியத்தில் நின்னா என்றைக்கு இருந்தாலும் நீ ஜெயிப்ப, உனக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்ல, தானாக ஜெயிக்கும், அது அவ்வளோ வல்லமை உடையது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை நாடு ஃபுல்லாக. அகம் பிரம்மாஸ்மினா என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மினா நான் நன்றாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், இதுதான் அகம் பிரம்மாஸ்மினுடைய அர்த்தம். இது தப்பா? இதில் எங்கே தவறு இருக்கே? நீ சகுனம் வச்சுக்கிட்டு உருவத்தை வச்சுக்கிட்டு தான் வழிபாடு, உருவ வழிபாடை பல ஞானிகள் மறுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வாகனம் தான். இங்கே பாரு, இந்த திசையை பாருன்னா இந்த எங்கே பார்க்குறதுன்னு கேட்பீங்க. அங்கே ஒரு வடிவத்தை வச்சா அது சயின்டிஃபிக்காக ஒரு புரிதலுக்காக படைக்கப்பட்ட விஷயமே தவிர அது பிரம்மம் இல்லை. அந்தர்யாமினா என்ன அர்த்தம்? அந்தர்யாமினா எல்லாருக்குள்ளே இருக்காருன்னு தானே அர்த்தம். எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த சூரியனில், சந்திரனில், மரத்தில், செடியில், கொடியில் எல்லோரும் இருக்கிறவன் தான் எங்குள்ளே இருக்கிறான்னு. எங்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறதும் நாம தான் அதுன்னு சொல்கிறதும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு அர்த்தம் நான் நன்றாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். இதில் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதுல ஒரு அணுவால் கூட தப்பு கிடையாது. இது ஒன்றும் உணர்வுக்குரியது. இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னொரு அரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சாதகன் தியானம் பண்ணுறான், இந்த ஈஸ்வர கிருப்பானால் குரு வராங்க, குரு பிரசாதத்தினால் ஞானம் வருது, ஞானப்பிரசாதத்தினால் தியானத்தில் உட்காடுறான். தியானத்தில் அவன் முதல்ல அனுபவிக்கிற தியானம் கைகூட ஆரம்பிச்சிதுன்னா முதல்ல அவன் அனுபவிக்கிறது அமைதி. அமைதி அவன் தொடர்ந்து கடந்தான்னு வச்சிங்களேன், இந்த ஓங்காரத்தினுடைய சவுண்டு கேட்கும். ஓங்காரத்தினுடைய சவுண்டு கேட்கும். வந்தவன் நேற்று கூட சொன்ன பாருங்கள், நேற்று நடந்தது தான் 5:30 கரண்ட்டு போயிடுது. 5:30 கரண்ட்டு போயிடுச்சு, ரெண்டு ஃபேனும் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனால் இந்த ஓங்காரம் உள்ளே இருக்கிற சவுண்டு ரொம்ப ரொம்ப வேகமாக
இப்போ நம்ம பேசிருக்கும் போது குறுக்க யாராவது பேசுனோம்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்ல, அவன் இன்னும் கொஞ்சம் கத்துறான் இல்லை சவுண்டு வைக்கிறாங்க டிவியிலன்னு அதை விட கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்ல. அது மாதிரி ரெண்டு ஃபேன் சத்தம், இந்த ஆடியோ சத்தம், அதில் அது கேட்காமல் இருந்திருக்கு. அது மூணு நின்னோனே இந்த ஓங்காரம் நல்ல பிரம்மாண்டமாக கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியாத மகிழ்ச்சி. ஏன்னா ஓங்காரம் கேட்காதான்னு ரொம்ப நாள் நம்ம சிந்தித்தது உண்டு, வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சிந்தித்தது உண்டு, காத்திருந்ததும் உண்டு. அது இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ அது கேட்குதுன்னு கேட்டால், நீ எப்போ அமைதிக்கு போறியோ அப்போ தான் அது கேட்குது. இன்றைக்கி எல்லோரையும் காதை பொத்துங்க கேட்கோன்னு எல்லாருக்கும் அந்த ஓங்காரம் முதல்ல அப்படி கீங்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்புறம் போக 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 பார்த்திங்கன்னா அந்த ஓங்காரத்தை புரணுத்தான் நீங்கள் அந்த நாதத்தை, அது பேர் நாதம் அல்லது அநாகதம் அல்லது அமிர்த பிந்து எது வேணாலும் சொல்லலாம் அந்த அந்த சத்தத்துக்கு. அது என்ன ஓங்காரம்ல, அந்த ஓங்காரத்துக்கு எல்லாரும் அர்த்தம் என்ன கொடுப்பாங்கன்னா அகர உகர மகரம் பிரம்மா விஷ்ணு சிவன் இதெல்லாம் கொடுத்துட்டே வருவாங்க. நான் எனக்கு என்ன புலப்படுதுன்னா அதுக்குள்ளே அந்த ஓங்காரத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா. ஓங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா விவரம் சொல்லலை, அர்த்தம் டைரெக்டாக ஒரு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன். அது யாருடைய குரல்னா அந்த உள்ளே இருக்கிற உயிர். நீங்கள் அத்வைதம் ஒரு நிலை, இது முக்கியமான கிளாஸு, பெரிய மகானுபாவுக்கெல்லாம் புலப்படாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புலப்படலையா இல்லை புலப்படுறதுக்கு அவங்களுக்கு அவங்க தயாராக இல்லையோ தெரிஞ்சுக்க தயாராக இல்லையோ அது எனக்கு தெரியாது. நம்ம தியானத்தில் ஆழத்துக்கு உள்ளே போக போக புலப்படக்கூடிய அரிய பொக்கிஷமான கருத்து என்னன்னா, இந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் நான் நான் சொல்லுது பார்த்தீங்களா. நான் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன் அகம்பிரமாஸ்மி தானாகவே வரும், நீங்கள் ஒன்றும் அதுக்காக முயற்சி பண்ண வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த உணர்வு அது வெளிப்படுத்துது. நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற உணர்வு அது வெளிப்படுத்துது. இப்போ நான் சொன்னல அகம்பிரமாஸ்மினா நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் இதுதான் அர்த்தம். சத்து சித்த ஆனந்தத்தினுடைய சாரம் தான் அகம்பிரமாஸ்மி. பிரம்மம்னா என்ன, பிரம்மம்னா இந்த மூணு தானே, சத்து சித்த ஆனந்தம் தானே பிரம்மம். சத்து சித்த ஆனந்தத்தை தமிழ் படுத்தினோம்னா அன்பு அறிவு ஆனந்தம். எல்லா இடத்துலையும் அன்பு அறிவை தேடுது, அறிவு அன்பை தேடுது, அறிவு அன்பை இயக்குகிறது, அன்பு அறிவை இயக்குகிறது. இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை செல்வோம், சிவம் சக்தி சேர்ந்தா ஆனந்தங்கிற முருகன், அதே மாதிரி அன்பு அறிவும் சேர்ந்தா ஆனந்தங்கிற உணர்வு. இது புரியுதா? அதை தான் அது சொல்லுது. எது சொல்லுது? உள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஓங்காரம்னு சொல்லுதுன்னு சொல்கிறாங்கள, ஓங்காரத்தை கூட எல்லோரும் அனுபவிச்சிருப்பாங்க. ஓங்காரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, அந்த அர்த்தத்தை அடியன் வெளிப்படுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் வெளிப்படுத்தினாங்களோ இல்லை ஒரு 100 வருஷம் கழித்து கூட வெளிப்படுத்தலாம், நம்ம வேணால் முன்னோடியாக போயிட்டு இருக்கலாம். இது வந்து கிரியேட் பண்ணலை, டிஸ்கவர் பண்ணுறோம். உள்ளே இருக்கிறத டிஸ்கவர் பண்ணுறோம், அது தப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே மறைஞ்சு தான் இருக்குது, வேதத்தில் எல்லாமே டிஸ்கவரி தான். இப்போ அடியன் சொல்கிற வார்த்தை அதனுடைய அர்த்தம் இருக்க, முதல்ல எப்படி உங்களுக்கு அர்த்தம் கொடுக்குறேன்னா அதில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தைக்கு டைரக்டாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். ரெண்டாவது கூடார்த்தம், ரகசியார்த்தம் அப்படின்னு, பாவார்த்தம் சப்தார்த்தம் அல்லாமல் பாவார்த்தம் அல்லாமல் ரகசியார்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறேன். இந்த மூன்றாவது நிலையை பல பேர் வெளிப்படுத்துறது இல்லை, பாவார்த்தத்தோடு நின்றுடுறாங்க, இல்லைன்னா சப்தார்த்தத்தோடையே நின்றுடுறாங்க. நம்ம சப்தார்த்தம்னா வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்கிறது, பாவார்த்தம்னா அதனுடைய சாரத்தை சொல்கிறது, அதில் மறைப்பொருளாக அமிர்த தத்துவமாக இருக்குல்ல அதுதான் ரகசியார்த்தம் அல்லது கூடார்த்தம்னு சொல்கிறது. அந்த மூன்றாவது நிலையை நம்ம சொல்கிறோம். இதுவரைக்கும் ஓங்காரத்துக்கு அர்த்தம் யாரும் சொல்லலை. ஓங்காரத்துடைய விபரங்கள் சொல்லியிருப்பாங்க, அகரம் என்ன, உகரம் என்ன, மகரம் என்ன, எப்படி உச்சரித்தா என்ன பலன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓங்காரங்கிறது உயிரினுடைய குரல், அது நான் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்காது, நீங்கள் யாரையும் தடுக்க முடியாது. அகங்காரம் அல்ல, அகங்காரங்கிறது அறியாமையினால் வரக்கூடிய பேச்சு. அதை கடந்து அகத்தில் இருந்து அறிஞ்சிட்டு பேசுறது, பிரம்மத்தை தொட்டுட்டு பிரம்மம்னா என்ன, அவன் தான் உலகத்தை இயக்கிறான் என்னையும் இயக்கிறாங்கிற அறிவோட பேசுகிறோம்ல, அதுல அகம்னு பேர். அந்த அகந்தான் நான் இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன்னு ஓங்காரத்து மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை யாராலும் மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. இல்லைனா எப்படி அந்த உணர்வு எனக்கு வந்துச்சு? இந்த உணர்வு அகம்பிரமாஸ்மி உணர்வு டே 1லேருந்து இருக்குது.
அது கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து இருக்குது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது, இருந்துச்சு. ஆனால் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தோம், அது அங்கீகாரம் இல்லை. இப்போ வேதம் அங்கீகரிக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணுறேன். அது உங்களுக்காக ஓப்பன், சிஷ்யர்களுக்காக ஓப்பன், மற்ற இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு வழி அவசியம் இல்லை. வேறு புரியவும் புரியாது, அவசியமும் இல்லை. ஏன் அகம் பிரம்மாஸ்மின்னு என்னத்துக்கு வெளிப்படுத்தணும்? செஞ்சு காமிச்சிட்ருக்கோம், வாழ்ந்து காமிச்சிட்ருக்கோம். இப்போ இது புரியுதா? அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு எல்லையை தாண்டும் போது, முதல்ல நீங்கள் தியானம் வரைக்கும், தியானமே ஒரு குரு பிரசாதம், குரு பிரசாதத்து ஞான பிரசாதத்துக்கு அப்புறம் தியானம், தியானத்துக்கு யோகம், யோகத்துக்கு அப்புறம் தியானம். தியானம் கொடுக்குற இடத்துல தான் ஓங்காரம். ஓங்காரத்தை கடந்தால் அமைதி, அமைதியை கடந்தால் ஓங்காரம், ஓங்காரத்தை கடந்தால் ஓங்காரம் முடிகிற இடம், லயமாகி முடிகிற இடத்துல இந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தமாக நமக்கு அகம் பிரம்மாஸ்மி உணர்வு ஏற்படும், தானாகவே ஏற்படுகிறது. ஏன்னா இதை நீ ஜபம் பண்ணுறதோ, பிளைண்டாக உக்காந்துக்கிட்டு ஜபிக்கிறதோ, அதையே நினச்சிட்டு இருக்கிறதோ இல்லாமல், நீங்கள் அந்த சொரூபத்துக்கு உள்ளே போக போக இந்த அமைதியும் ஆனந்தமும் இந்த வார்த்தையும் நன்றாக நம்ம உணர முடியுது. அதை சொல்ல வரேன், அது புரியுது அவங்களுக்கு. அத்வைதம் எப்படி ஒரு கொள்கை நினச்சிட்டு இருக்கான் எல்லாரும்? அத்வைதம்னா சமாதினு அர்த்தம், இரண்டற்ற சிவபோகம் அப்படின்னு அர்த்தம், சமாதின்னு அர்த்தம், அறிவும் அன்பும் சேர்ற நிலைன்னு அர்த்தம், இரண்டற்ற நிலைன்னு அர்த்தம். ரெண்டு பேர் இல்லை, ரெண்டு பேராக பிரிஞ்சு இருக்கிறது செயற்கை, சேர்ந்திருக்கிறது தான் இயற்கை. ஆனால் என்ன பண்ண முடியல, ஆனால் சேர்ந்து இருக்க முடியல. எது தடுக்குது? ஏதோ ஒரு இருட்டு தடுக்குது. இது ஒரு பக்கமாக. இப்போ இந்த மனந்தான் என்ன பண்ணுது? இந்த நீ அல்போ, நீ அல்போ, நீ அல்போ, நீ அல்போன்னு நம்மளவ இருட்டை காமிக்கிறதும் மறைச்சி வைக்கிறதும் மாற்று வழியில் அழைச்சிட்டு போகிறதும் பிரம்மத்தக்கிட்டக்கே நெருங்க விடாமல் பண்ணுறதும் முழுக்க முழுக்க மனம், மனம், மனம். புரியுதா? புரியுதா? அப்போ அதை நீ வந்து பந்தம் பண்ணுறதுலாம் எனக்கு உடன்பாடு. அதை கட்டி வைக்கிறதுல ஆரம்பத்தில் வேணால் கட்டி வைக்கலாம், அது இல்லாமல் பண்ணணும். அது இல்லாமல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, புத்தியில் கை வச்சு அது இல்லாமல் போயிடும். மனதை நீங்கள் கட்டுப்படுத்துறது, ஒடுக்கிறது, மடக்கிறது, அழிக்கணும்னு நினைக்கிறதுலாம் வேண்டாம். அது கூட சண்டை, எப்பயுமே யாருக்கூடையுமே சண்டை போடாதீங்க. புத்திசாலித்தனம் என்ன தெரியுமில்ல? பைபாஸ் தான் புத்திசாலித்தனம். அவனை கடந்து போகணுமே தவிர அவனை அழிச்சிட்டு போகணுங்கிறது இல்லை. அப்போ நீ ஜென்மா ஃபுல்லாக பல பேர் அழிக்கிறதுக்கு தான் இருக்கும். அழிக்கிற சக்தி அல்ல நாம், நம்ம என்னது, நம்ம என்னது, குறிக்கோளை அடைபவர்கள், சாதகர்கள், சம்ஹாரங்கள் அல்ல. நம்ம சம்ஹாரம் பண்ணுறது நம்ம வேலை அல்ல, அதெல்லாம் பரம்பொருள் பார்த்துக்குவோம். அதனால் அத்வைதம் இது இன்றைக்கி மறக்காதீங்க, மிக முக்கியமான ஒரு வார்த்தை அடியன், யாரும் சொல்லாத வார்த்தை அடியன் சொல்கிறேன். இந்த புத்தகத்தில் இருக்காது. என்ன சொல்கிறேன்னா, அகம் பிரம்மாஸ்மியினுடைய உண்மையான அர்த்தமும், அத்வைதம் எப்படி ஒரு நிலையோ சமாதி நிலையோ, அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மி உள்ளுணர்வு அது தானாகவே வரும். அதுக்கப்புறம் யாரும் உங்களை தடுக்க முடியாது, உங்கள் வல்லமை யாரும் குறைக்க முடியாது. உங்கள் வல்லமை எதில் தான் இருக்கும்? சத்தில் தான் இருக்கும். ஏன்? நீ சத்துங்கிறத உணர்ந்துட்ட. உள்ளே இருக்கிறது என்ன? அன்பு ஸ்வரூபம் உள்ளே இருக்கு, அறிவு ஸ்வரூபம் உள்ளே இருக்கு. அறிவு இருக்கிறவன், அறிவுனா பொய்யறிவு இருக்கிறவன் தப்பு பண்ணுவான், மெய்யறிவு இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான். அப்போ அங்கே அகம் பிரம்மாஸ்மி பிரம்ம நிலையில் தான் நம்மளை உயர்த்துதே தவிர அகங்காரம் இல்லை. இப்போ இவங்க எப்படி வெளியில் காமிக்கிறானுங்கண்ணா பிரச்சாரம் எல்லாரும் எப்படி பண்ணுறானுங்கன்னா, அதாவது உபனிஷத்து பூர்ணமாக தெரியாத அறகுறைங்க வந்து அத்வைதத்தை வந்து அவங்களே பிரம்மன்னு சொல்லிக்கிறாங்க, தன்னையே தான் சுவைச்சிக்கிறாங்கண்ணே. அடப்பியா அந்தர்யாமின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அந்தர்யாமினா என்னது? உள்ளிருந்து இயக்குபவன் அர்த்தம். அந்தர்யாமின்னா என்ன அர்த்தம்? நேற்று சொன்னல, ஏச சர்வேஸ்வரக, ஏச சர்வஜக, ஏச அந்தர்யாமி, ஏச சர்வஸ்ய யோனிகின்னு நேற்று சொன்னல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏச சர்வேஸ்வரகனா இவன் ஸ்வரூபத்தில் நிற்கிறவன், பிரம்மனிஷ்டை உள்ளவன் இவன், இவனே இவனே இந்த ஆத்மாவே உங்களை சுட்டி காட்டி சொல்லுது வேதம், மாண்டூக்கிய உபநிஷத்து இது முதல் வார்த்தை. தேச சர்வஜக, சர்வஜனா உங்களை பற்றியும் தெரியும், உங்களுடைய ஜாகிரதும் தெரியும், சொப்னமும் தெரியும், சுசுப்தியும் தெரியும். ஏன் தெரியுமா? சுசுப்தியே தெரியும், தூங்குறதும் தெரியும் உங்களுக்கு. எப்போ நான் உங்கள் சித்தத்தை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுனீங்க, சித்தம் தான் நம்மளுக்கு எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாளைக்கு நடக்க போகிறது
வரக்கூடிய வருஷத்தில் என்ன நடக்க போகுது, இந்த ஜென்மாவிலே எஞ்சி நாட்கள் எப்படி நடக்குது, உங்கள் முடிவு வரைக்கும் உங்கள் சித்தத்துக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஆராய்ச்சி ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய முடிவு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். லாஜிக்காக சொல்கிறேன், கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. நம்ம சிந்திக்கிறது இல்லை இப்போ அவசியம். ஆமாம், அச்சத்தத்தில் தானே இருக்கு, அதே தான் பாயிண்ட்டு. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம அறிய முடியும். அப்படி அறிஞ்சிட்டிங்கன்னா அது வந்து சர்வைக்கன். எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அந்த ஒன்று தான் நீங்கள். நீங்கள் வெளியில் போய் எல்லாத்தையும் அறிய முடியுமான்னு அறிய முடியாது. எங்கே போய் நீங்கள் பிடிக்க போகிறீங்க இறைவனை? அதனால தான் இது அத்வைதம் ஒரு உன்னத நிலைங்க. அது நிர்குணங்கிறது கடவுளை எங்கே பிடிக்கிறதுன்னு எங்கே போய் தேடுவேன் நீ? சகுனத்தை வச்சுக்கிட்டு எத்தனை கோயில் குளம் இறங்கி ஏறி இறங்குவேன்? உன்னை விடுவானா முதல்ல? விடுறானுங்களா? அப்படி பார்த்துட்டு நிற்காத போப்போன்னு தானே சொல்கிறாங்க. அதை நீ வெளியில் போய் தேடினா தானே. உள்ளே உக்காரு, எங்கேயோ ஒரு மரத்தடியில் உக்காரு. காசு பணம் தேவையில்லை நீ சித்தி அடைகிறதுக்கு. சித்தி அடைகிறங்கும் போது இந்த குருவுக்கு வேதம் கொடுக்குற அங்கீகாரம் நேற்று சொன்னல, இன்றைக்கி ஒரு மந்திரம், குரு யாருக்கு எந்த லோகம் வேணாலும் அழைச்சிட்டு போகலான்னு சொன்னோம்ல, யாருக்கு வேணாலும் முக்தியும் கொடுக்கலாம் சித்தியும் கொடுக்கலாமா? இப்போ நம்ம சாமியை வந்து கிரிவலம் ஆரம்பித்தது பக்தர்களுக்கு பக்தி கொடுத்துருக்க, முக்தியும் சித்தியும் வந்து அவங்க கையில் விட்டுட்டேன், அந்த முக்தியும் சித்தியும் கொடுன்னு தான் நான் கிரிவலம் அடியன் பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேதம் சொல்லுது, ஒரு குரு, ஒரு அருளாளர்கள், ஒரு சித்தர்கள், ஒரு யோகிகள், ஒரு ஞானிகள், அவங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு மூலியமாக, குரு சேவை மூலியமாக அந்த முக்தியையும் சித்தியையும் நீங்கள் பெறலாம். அவர்கள் பூஜிக்க தகுந்தவர்கள். முண்டகோப்பு நிஷத்து ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது மந்திரம், ஒன்றாவது மந்திரம் ரெண்டாவது மந்திரம், இப்போ என்னான்னு கேட்டால், இப்போ இந்த மனந்தான் என்னது, உங்களை யாரும் உயர்வுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு நாளும் உங்களை பாராட்ட மாட்டான். இப்போ பல பேருக்கு ஒருத்தவங்க நல்லா விளங்குனா ஏன் பிடிக்க மாட்டேது? பிடிக்காது பொறாம. ஒருத்தன் தன்னுடைய பெருமைகளை சொன்னால் பிடிக்காது அவனுக்கு, ஓடுவான், ஏந்து ஓடுவான், கொஞ்சம் துண்டை காணும் துணியை காணும். ஏன்னா அவனுக்கு அந்த அனுபவமோ அனுபவத்தையும் ஏற்பட்டிருந்தா அவன் நின்று கேட்பான், இல்லைன்னா என்ன பண்ணுவான், குறை சொல்லுவான். சரி, அவன் குறை சொல்கிறானே, நான் எங்களை மாதிரி உள்ளவங்க கேட்க மாட்டோம், மதிக்க மாட்டோம். உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்கள் அந்த பள்ளத்தில் உளுந்துடுறீங்க. ஒரு விமர்சனம் உங்களை பண்ணினா உடனே என்ன பண்ணிவிடுவீங்க, தொய்வடைஞ்சே அந்த தொண்டாக இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவீங்க, சாமியாது பூதமாது, நாங்கள் அது மாதிரி விட்டுட்டு போக முடியுமா, எனக்கு அந்த உணர்வு இல்லையா, இருந்துச்சு அதுதான் விட்டேன் எல்லாத்தையும், இதெல்லாம் விட்டால் தான் சுவாமி தொண்டு செய்ய முடியுங்கிற அறிவு. எந்த கோயிலையும் நம்ம தொண்டு செஞ்சது கிடையாது, இந்த கோயிலில் தான் முத முத பேண்ட்டிலேருந்து வேஷ்டிக்கு மாறணும், அது வரைக்கும் எங்கிட்ட வேஷ்டியே கிடையாது, கைலி கூட இருந்தது. இது புரியுதா? அத்வைதம் எப்படி ஒரு உன்னத நிலையோ, சமாதிங்கிறது தான் அத்வைதம், இரண்டற்ற நிலையோ, அது ஒரு நிலை, அது கொள்கை அல்ல, அது சத்தியம். அதே போல் அகம்பிரமாஸ்மி ஒரு உன்னத நிலை, அதை நீங்கள் நெருங்க உள்ளே போக போக அந்த உணர்வு தானாக வரும், காரியங்கள் தானாக ஜெயமாகும். இப்போ ஒரு அருளாளர்களுக்கு சேவை பண்ணால் உங்களுடைய முக்தியும் சித்தியும் கிடைக்கும்னு சொன்னால், யுகத்தில் கிடைக்கிறது சித்தி, கேட்டது கிடைக்கும் நினச்சது. இப்போ எல்லாருமே குருவை வந்து சித்தராக தான் பார்க்குறாங்க, அவர்கிட்ட முக்தி கேட்குறவங்க ரொம்ப கம்மி. எல்லாருமே இப்போ ரமணரை வணங்குறாங்க, பெரியவா வணங்குறாங்கன்னா அவங்ககிட்ட இது பிரார்த்தனை பண்ணால் கிடைக்கும், இது பிரார்த்தனை பண்ணால் கிடைக்கும், அது எல்லாம் கிடைக்கும். அது என்ன, அது டெம்பரவரியான விஷயம். யுகத்தில் கேட்குறது எல்லாமே பரத்தை கேட்குறது இல்லையே, பரத்தை யாருமே கேட்க, முக்கிய யாருமே கேட்குறது இல்லையே, எது கேட்டாலும் கிடைக்கும் உங்கள் இதுவே. முண்டகோபநிஷத் மந்திரம். அதனால் இந்த ரெண்டு விஷயம், அகம்பிரமாஸ்மினா நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறேன், அது புரிஞ்சுக்கங்க. அழிவு இல்லை, மரணம் இல்லை, அந்த அர்த்தத்தை அப்படியே மாற்றி பேசுகிறானுங்க. ஏன்னா ஒன்றை உயர்த்துறதுக்காக, ஆமாம், அதை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பேசுனா அது ஒத்துக்கலாம், அதுக்குள்ளேயே போகாது, போகிறது அவனுக்கு நேரம் இல்லை, கண்ணை முடிக்கிட்டு தான் பேசுகிறதுலாம் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறானுங்க. அதனால் மக்களை அவன் பின்னாடி போகிறான்னா அவன் அந்த தலையெழுத்துன்னு அர்த்தம். புரியுதில்ல, புரியுதா? அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அறிவுறுத்துறேன், அத்வைதங்கிறது ஒரு உன்னத நிலை,
அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு இறைநிலை. ஒரு இறைநிலை தொட்டாதான் உனக்கு அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வரும். அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன், உனக்கு பகைமே இருக்காது, எப்போதும் ஆனந்தமாக இருப்பேன், எப்போதும் அறிவில் நிற்பேன். வேற என்ன வேணும்? இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பாருங்கள், உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் இப்போயே பல பேர் சொல்லியாச்சு, உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் கண்டிப்பாக மாறுதா இல்லையா பாருங்கள். மாறலைன்னா என்ன கேளுங்க, ஏன் மாறலைன்னு சிரத்தையோடு வந்தால் சொல்கிறேன். அதனால் இந்த மூலபந்தம்னு சொல்லக்கூடிய மனசு, அதை வந்து அதை எஜுகேட் பண்ணணும், எஜுகேட் பண்ணி உள்ளே அனுப்பணும், அதை புத்தியாக மாற்றணும், புத்தியாக சித்தாக மாற்றணும். சித்தானா தான் உள்ளே அக்செப்ட் பண்ணணுன்னு நான் சொன்னேன், அதுக்கு மந்திரம் கிடச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது எல்லாம், அனுமானத்தில் பேசினதுக்கெல்லாம் இப்போ மந்திரங்கள் வரிசலாக வருது. அங்கங்கே நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும், நான் மந்திரம் படிக்கும்போது இது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஜின்னு சொல்ல போகிறீங்க. அதனால் சதா மூலபந்தம் சதா சேவியோ, முமுக்ஷா இருக்கிறவங்க இந்த மனதை கட்டுனா என்ன பண்ணும், பதியை அணுக. வந்த வேலையை நீ செய்யப்பா, வந்த வேலையை நீ செஞ்சிடுங்கன்னா மனமாவது புத்தியாவது அகங்காரமாவது ஒன்றும் வேலை செய்யாது. காமக்ரோதாதிக ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு எல்லாத்தையும் இங்கே வந்த வேலையை செய்ப்பா. ஒன்று சிந்தி, வேறு ஒன்றையும் சிந்திக்காது. நீ சிந்திக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போ என் வேலையிலலாம் எதுவும் சிந்திக்கிறது அப்படியே இல்லை. நீ ஒரு ஆத்ம நிலையில் இரு, உன் வேலையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு க்ளீனாக புரியும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ சுவாமி ஜீ வந்து பண்ணுறதெல்லாம் மகத்தான வேலை, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா, உண்மையாக இல்லையா, அது உண்மை தானே, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், சுவாமி என்ன பண்ணுறாரு, சுவாமி எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கார், நாம் சுவாமி என்ன பண்ணுறாருன்னு நடிகன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். கை கட்டி வாய்ப்பொத்தே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, சுவாமி என்ன பண்ணிட்டுருக்காரு இந்தந்த நிகழ்ச்சியில், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு சாட்சி சொல்லுமே நாம் இருக்கோம். இப்போது அவர் செய்கிற திருவிளையாடல்களெல்லாம் நாம் பார்த்து ரசிக்கிறோம். புரியுதா, புரியுதா, புரியுதா இல்லையா? அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் நீங்கள் வந்து சதாசேவியோ யோகியா அசோ பிரம்மவாதினா, ஞானிகள் பிரம்மவாதினா ஞானிகள், பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மத்தை பேசுபவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சதா மைண்டை கட்டி வைன்றாங்க, மைண்டை கட்ட வேண்டாங்கிறேன். அடியே என்ன சொல்கிறேன், உள்ளே போன்றேன், நீ வெளியில் நின்று தானே அதை பார்க்க போகிற, கண்ணை மூடுங்கிறேன், கண்ணை மூடு, உள்ளே போ, உள்ளே போ, கண்ணை மூடு, அமைதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், ஓங்காரம் கிடைக்கும். ஒவ்வொன்றிலையும் முடிவு இருக்குது. அமைதியினுடைய முடிவில் ஓங்காரம் கேட்கும், ஓங்காரத்தின் முடிவில் ஒரு சொல்ல முடியாத ஒரு சுகம் ஏற்படும். அதில் நீங்கள் தொடர்ந்து பயணித்தா ஆனந்தம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். நான் பிரம்மமாக இருக்கிறேன், இந்த நிலையில் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற உணர்வு உங்களுக்கு தானாக வரும். அது கற்பனையோ கொள்கையோ அல்ல, யாரும் சொல்லி கொடுத்து வராது. அது சொல்லி கொடுத்தா அறியலாம் தெரியலாம். இந்த அகம் பிரம்மாஸ்மி நிலை நீ ஒரு உன்னதமான உணர்வு, இறை உணர்வு அது. அப்போ எப்படி எங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை வந்துச்சு? வேதம் படிக்கலை அப்போது, யாரும் சொல்லியும் கொடுக்கல, தத்துவமசின் நமக்கு யாரும் உபதேசம் பண்ணலை. ஆனால் எப்படி அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வந்துச்சு? என்னை போன்ற கோடிக்கணக்கான அத்வைதத்தில் இருக்கிற எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மியை ஏற்றுக்கிறாங்களே. அதனால் புரியுதா சொல்கிறது, அது கொள்கை அல்ல, அது ஒரு நிலை, உன்னத நிலை, இறை நிலை, அது தானாகவே வரும், அதை மறுக்கவே முடியாது. புரியுதா? அகங்காரம் அல்ல, அகங்காரத்தை கடந்த அகம் உயர். அப்போ எங்கே இருக்காங்கன்னா அகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இறைநிலையில் இருக்காங்க, தியானத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். வீட்டில் இருக்காங்கங்கிற வார்த்தையே அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. புரியுதா? இது புரிஞ்சுக்கங்க. இது நேற்று பேசுறதுக்கு நேரம் இல்லை, கிரிவலத்துக்காக கிளம்பிட்டோம். சித்தத்திலிருந்து வெளிவரும் எண்ணங்களை எரிப்பதும் விளக்குவதும் புறக்கணிப்பதும் மூலபந்தம். நிறைய எண்ணங்கள் வருது, அப்படியே செயல்படுத்தாமல் இது உன்னுடைய கொள்கைக்கு தேவையா, எது சாதகமோ அதில் பிரவாகம் பண்ணணும், எது பாதகமோ அதுலேருந்து விலகி நிற்கணும்னு சொன்னோம்ல 2-3 மந்திரத்துக்கு முன்னாடி, அது மாதிரி சில விஷயங்களை விளக்குவதும் புறக்கணிப்பதும் மூலபந்தம்னு பேர். அதற்கு சித்தவிருத்தி நிரோதம், அதுக்கு எப்படியா பண்ணலாம், இந்த எண்ணங்கள்லாம் எப்படியா நிறுத்துறது? கடந்தவனா நீ சூழத்துலேயும் இருக்காத, சூக்ஷமத்துலேயும் இருக்காத, காரணத்துலேயும் இருக்காத, துரியத்துக்கு போ. துரியன்னு ஒரு நிலை இருக்கா இல்லையா? புரோமதி தான், புரோமதியை கான்சன்ட்ரேட் பண்ணால் சகசராக இருந்தால் துரியம்.
அவங்க வேதம் படி பார்த்தா நான்காவதுலே சகசிராரம், அதுக்கு மேலே துரியாதீதம்லாம் வார்த்தைகள் இருக்குது. ஆனால் வேதம் அதை முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, துரியம் வரைக்கும் தான் பேசுரு. சதுஷ்பாத் சோயம் ஆத்மா சதுஷ்பாத், இந்த ஆத்மாவுக்கு நான்கு நிலை இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் துரியம், நாலு தான் பேசுது. புரியுதா? பாக்கி ஞானிகள் அதெல்லாம் கடந்து அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு சொல்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை. வள்ளலார் அந்த நிலைகள்லாம் சொல்லியிருக்காங்க, எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. புரியுதா? அதை அதை தொட்டவங்க அடுத்தாப்பில் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்கே துரியத்தை தொட்டவங்க எடுத்து சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குது, ஞான யோகத்தில் ஆள் இருக்குது. புரியுதா? புரியுதா? அதனால் அதற்கு சித்தவிருத்தி நிரோதமே யோகம், எண்ணங்களை நிறுத்துறது தான் மூலபத்தம். எண்ணங்களை எங்கேருந்து எண்ணம் மனதிலேருந்து வருது, மனதுக்கு எங்கேருந்து இருந்தது சித்தத்துலேருந்து வருது, புத்தியை கடந்து சித்தத்துலேருந்து வரணும். மனதுக்கு மனதை தாண்டோடனே புத்தி, புத்தியை தாண்டோடனே சித்தம். சித்தம் வந்து ஒருத்தர் ஒரு மகானுபவர் சொல்லி சித்தம் காரண உடம்புல இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம சொன்னோம்ல இருட்டு தான் இருக்குன்னு, அங்கே சித்தத்தில் என்ன இருக்குது? பதிவுகள் இருக்குது, அது பேர் வாசனைகள்னு சொல்கிறோம். எண்ணங்கள் வாசனைகள் எல்லாம் ஒன்று தான், அதுலேருந்தால் நமக்கு எண்ணம் வருது, அதுலேருந்து செயல்படுறோம். அந்த வர எண்ணத்தை வாட்ச் பண்ணுற அறிவு இருந்தால் போதும், உங்கள் தொழிலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எந்த வேலை எடுத்தாலும் இல்லை, ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணாமல் அந்த ஒன்றை நினை. எந்த ஒன்றை நினைத்தால் எல்லாவற்றையும் அறியலாமோ அந்த ஒன்றை நினைத்து கொண்டே இரு. நீ பாக்கியை நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த ஒன்றில் நினச்சி இந்த பார்வையை குடும்பத்தை பார்த்தாலோ உன்னோட தொழிலை பார்த்தாலோ மிக மிக மேன்மையான சுற்றுமான ஐடியாவை அது கொடுக்கும். உனக்கு மேலே இருக்கிறவனாம் அதிர்ந்து போவான், என்ன எப்படி இந்த பையன் மிராக்கலாக ஒர்க் பண்ணுறான், மிராக்கலாக ரிசல்ட் கொடுக்குறான், மிராக்கலாக ஒன்று ஒன்றும் இருக்குது, ஒரு ஒரு பெக்குலியர் ஒரு லெஜெண்டரி ஒர்க்கர் நமக்கு கிடச்சிருக்காங்கன்னு அவன் நினைப்பான், சொல்ல மாட்டான். சொன்னால் சம்பளத்தை ஏற்று கேட்பீங்க, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் நம்ம அடியன் கடந்து வந்தப்பா தான் உங்களுக்கு சொல்கிறேன். கற்பனையோ கதையோ அல்ல, இங்கே எதுவுமே கற்பனை கதுவோ அல்ல, நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. டவுட்டுன்னு தான் கேளுங்க, அடியன் விளக்குறேன். புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு கேளுங்க, நான் புரிய வைக்கிறேன். புரியுதா? அதனால் இப்போ என்ன பண்ணணும்? இந்த மனதை மூலபந்தம் பண்ணுறதுக்கு தியானம் அல்லது விசாரம். இப்போதைக்கு நீங்கள் தியானமே பண்ண வேண்டாம், நீங்கள் நான் சொல்கிறேனே சொல்கிறத நீங்கள் கேட்டு வந்தாலே போதும். விசாரம் பண்ணுங்கள், அதாவது விசாரத்தை ஆடியோ போட்டு மனனம் பண்ணுங்கள், நிதித்தியாசனம் பண்ணுங்கள். இங்கே நான் பேசுகிறது உங்களை புரிய வைக்கிற விசாரம், அதை நீங்கள் ரெண்டாவது வாட்டி கேட்குறதும் மூணாவது வாட்டி கேட்குறதும் ஒரு ரெண்டாவது முறை கேட்கும்போது மனனம், மூணாவது முறை கேட்கும்போது நிதித்தியாசனம், நேரடியாக இல்லாமல் ரெண்டு முறை இந்த ஆடியோவை கேளுங்க. வெளியில் இருக்கிறவங்க நேரடியாக கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க மூணு முறை கேளுங்க, ஒரே ஆடியோவை மூணு முறை கேளுங்க, ஒரு தப்பும் இல்லை. எத்தனையோ கோடி வருஷத்தை வீணாடிச்சிருக்கோம். இப்போ வந்த வேலையை நம்ம செஞ்சிட்டேன்னு நீங்கள் சொல்லணும். நான் வந்த வேலையை கிருத கிருத்தியம், என்னப்பா பூலோகத்துக்கு போனிய வேலையை முடிச்சியான்னு யாரும் நம்மளை கேட்கக்கூடாது. அது இந்த வயசுக்குள்ளே அதெல்லாம் அப்படி அப்படி பண்ணி முடிக்கணும், விட்டுனாலும் பரவாயில்ல, இந்த 12 ஆண்டுகளுக்குள்ளே அதை கரெக்டாக செய்து முடிக்கணுங்கிற அறிவோடு பயணம் செய்யணும். தீவிரகத்தி வேண்டாம், விவேகமாக போங்க. தீவிரகத்தின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறேன், ஸ்கிப் பண்ணி போகிறேன், பாதி கேட்டு பாதி தூக்கத்தில் கேட்டு தூக்கத்தில் கேட்டுட்டு அதே ஆடியோவை திரும்பி கேட்க மாட்டீங்க, மனசு வராது. அதனால் ஒரு ஆடியோவை ஃப்ரெஷ்ஷாக கேளுங்க. அதனால் சித்தமே மனமே சம்சாரத்துக்கும் அடிமையாக்குவதற்கும் பந்தமாக்குவதற்கும் காரணம், இதுதான் இந்த 27வது மந்திரத்தில் இருக்கிற விஷயம். அடுத்தது அங்கானாம் சமத்தா வித்யாத் சமே பிரம்மணி லீயத்தே நோச்சயன் ஏவ ஏன ஏவ சமானத்ய முருணுத்வம் சுஷ்க விரக்ஷவத்தே. அங்கானாம் சமத்தாம் வித்தியதா, எப்படி நீங்கள் உக்காரும்போது உடம்பளவில் தூள உடம்பளவில் உடம்பு முதுகு கழுத்து தலை நேராக இருக்கணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி அஷ்டாங்க யோகத்தில் 8 யோகம் சொல்லியிருக்காங்களே, 8 அங்கங்களை சொல்லியிருக்காங்களே, 8 அங்கங்கள் சொல்ல இன்னொருத்தர் 15 அங்கம் சொல்கிறாங்க, எத்தனை அங்கம் சொன்னாலும் குரு சில அங்கங்களை சொல்கிறாங்களே, அந்த அங்கங்களை பற்றிய அங்கங்கள்னால் என்ன? யமோ நியமோ நிதித்தியாசனம் சொல்கிறாங்களே, சிரவண மன நிதித்தியாசனம், அது மாதிரி ஞான யோகத்தில் சிரவண மன நிதித்தியாசனத்தோட ராஜயோகத்தில் தியானம். தியானம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறோம், ஏன்னா பிராணாயாமெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திடுங்க, ஆசன சித்தியெலாம் நீங்கள் ஏற்கனவே உட்காந்து தான் இருக்கீங்க, தியானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க.
அதனால் ஒரே ஒரு விஷயம், அறிவோடு தியானம் பண்ணணும். இந்த ஆறு ஆறு தத்துவம் சொல்லலை, தீர்க்கால நிரந்தரியா ஸ்ரத்தையா வித்யான்னு சொல்லலை, அந்த வித்தியை சொல்லுது. நீ வந்து சமாதியை நோக்கி போகிறேன்னா குரு சொல்லி கொடுக்கக்கூடிய, இப்போ பதினஞ்சங்க அடியன்னு சொல்ல போகிறதில்ல, நான் சொல்ல போகிறது அஞ்சோ ஆறோ தான். அதில் வந்து ஒன்று விசாரம், ஒன்று நிதித்தியாசனம், ஒன்று வந்து தியானம் ஆச்சா, ஒன்று ஓங்காரம். எத்தனை ஆச்சு? நாலாச்சா? ஓங்காரம், ஓங்காரம், விசாரம், தியானம், மூணாச்சா? மூணே போதும், மோர் எனஃப் மூணு. செகண்டரியாக ஒரு மூணு வச்சுக்கலாங்கிறத அப்புறம் சொல்கிறேன், புரியுதா? இப்போது அங்கானாம் சமத்தான் வித்தியதா, இந்த அங்கங்களை, யோகத்தினுடைய அங்கங்களை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சமே பிரம்மணி லீயது, அதுதான் உங்களை பிரம்மத்தோட அத்வைத நிலைக்கு சமாதிக்கு அழைச்சிட்டு போகும். லீயது நாச்சோ ஏன ஏவ சமான முரணம். அப்படி இதுலேருந்து முரண்பட்டிங்கன்னா சுஷ்க விருட்சவத்தை உக்காந்துருப்பீங்க, மரக்கட்டை மாதிரி உட்காந்துருப்பீங்க, ஒரு சைத்தன்யமான மரம் மாதிரி இருக்க மாட்டீங்க, முளைக்க மாட்டீங்க, இலையிட மாட்டீங்க, கிளையிட மாட்டீங்க, ஒரு காஞ்சி போன கட்டை மாதிரி, சுஷ்க விருட்சவத்து காஞ்ச கட்டை மாதிரி செய்யக்கூடாது, ரோபாட்டிக்காக செய்யக்கூடாது. பூஜை எப்படி பண்ணணும்? பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். தியானத்தை எப்படி பண்ணணும்? பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். பூஜை மாதிரி பண்ணணும். சிரவணத்தை எப்படி பண்ணணும்? பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஸ்ரத்த முக்கியம், ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? அதான் அந்த மா இதில் எட்டு அங்க யோகத்தின் சரியாக அறிந்து புரிந்து உணர்ந்து குருவழி செல்பவனுக்கே சமாதி கைகூடும். நமது மூன்று உடலின் குறிக்கோளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, மனசா வாச்சா கர்மனா. எந்திரத்தனமாக பயிற்சி முயற்சியும் காய்ந்த மரத்தை போன்றது. அதனால் தான் நீ தபஸ் பண்ணி நீ வந்து அடைய முடியாதுன்னு சொன்னது இதுதான். பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு, அது அகங்காரம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அவரை கேட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறது வந்து அகங்காரம். நல்லா புரிஞ்சுங்க, அகங்காரத்தில் நிற்கக்கூடாது, அகத்தில் தான் நிற்கணும். பெரிய முடிவுகள் உங்களுக்கு தெரியலைன்னா எங்கே, எனக்கு எனக்கு தெரியலைன்னா நான் டக்குன்னு சாமி பக்கம் திருப்பி விட்ருவேன், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதான்ட்டுருவேன். எல்லா முடிவுகளையும் சாமிகிட்ட நம்ம பேசுகிறோம், எந்த முடிவும் சாமிகிட்ட பேசாமல் முடிவு எடுக்கிறதில்ல. நமக்கு புரியாத விஷயம்னா, தெரியாத விஷயம்னா, இப்போ அடுத்த ஜென்மா குமரகுண்டத்தில் தான் சர்வீஸு அப்படின்னு நான் கேட்கலாம், விருப்பப்படலாம். ஆனால் அவர் என்ன மைண்டில் வச்சுருக்காரோ சொல்கிறது, புரியுதா? நான் தப்பாக கேட்கலாம், அவர் சரியாக செய்யலாம், புரியுதுல்ல? அது மாதிரி இருக்கணும். நாம் பெரிய முடிவுகள்லாம் நாம் நம்ம எலி மூளையை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கக்கூடாது, அவரோட கலந்து எல்லாத்துலேயும் அவரை கலக்கணுங்க. அவர் தாங்க ஆதாரம், அவர் தாங்க ஸ்பைனல் கார்டு, அதில் தான் பாக்கி எலும்பு கூடு, தசை, நாறு, ஏழு தாதுக்கள், புரியுதா? இன்னும் சொல்லப்போனால் ஸ்பைனல் கார்டுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிரே அவர் தான். அச்சா, இது ஒரு பாயிண்ட்டு. அதனால் எந்திரத்தனமாக பயிற்சி முயற்சியும் காய்ந்த மரத்தை போன்றது பலன் தராது, பூ பூக்காது. மனம், சித்தம், புத்தி, வாக்கு அனைத்தும் ஒன்றில் லயிக்க வேண்டும். அதான் அர்த்தம் இதுக்கு. இப்போ சொல்கிறது என்னென்னா, நான் வந்து 10 வருஷமாக தியானம் பண்ணுறேன், என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு காலத்தில் தியானத்தினுடைய உச்சிக்கே போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி உச்சிக்கு போயிட்டு திரும்ப முடியும்? உச்சிக்கே போக முடியாது, உச்சிக்கே போக முடியாது, போனால் திரும்பவே முடியாது. ரெண்டே பாயிண்ட்டு தான் அங்கே. குரு திரும்புவாங்க, அவங்களுக்கு வேலை என்னது? அதான் அன்றைக்கி பரோபகாரத்தமாக மோட்சம், மோட்சமாக கேட்டால் பரோபகாரத்தம்னு சொல்லுவாங்க குருமார்கள் மட்டும். அவங்க தனி பிறவி, இறைவனுடைய சொல்கிறதுல நேரடி டைரக்டு அப்பாயின்மெண்ட்டு, புரியுதா? இப்போது இந்த அகச்சுத்தம், புறச்சுத்தம், அதோட நீங்கள் சண்டை போடாதீங்க. அடியன் சொல்கிறது எல்லாம் ஷார்ட்கட்டு, அடியன் கடந்து வந்த பாதை. நீ மாயோட சண்டை போடணும் பைத்தியம், காமக்ரோதாதிகள் கூட சண்டை போடுறது பைத்தியத்தனம், முட்டா பசங்க கூட சண்டை போடுறது பைத்தியத்தனம். என்ன பண்ணணும்? ஷார்ட்கட் ஒன்று ஆப்ஷன் வச்சுருக்கான், இறைவனே வச்சுருக்கான், நம்ம ஒன்றும் தயாரிக்க வேணாம், கண்டுபிடிக்க வேண்டாம். நம்ம அவன்கிட்ட கேட்டவன் சொல்லுவான், இப்படி போன்னு சொல்லுவான், அப்படி போனால் அது நடக்கும். நம்பிக்கை வரணும், பிரச்சனை வந்தால் யாரையும் நம்ப மாட்டேன்,
டாக்டரை தான் நம்புவேன், அட்வொகேட்டை தான் நம்புவேன் இருக்காங்களா இல்லையா? என்ன காரணம்? எலிமூடை. அப்புறமா கடைசியில் வருது சாமிகிட்ட, டாக்டர் எல்லாத்தையும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அட்வொகேட் உங்ககிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு, உங்களை காப்பாற்று இறைவன் காப்பாற்றுன்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சொல்லுவார். சொல்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்கலாமா? ஒரு ஆள் அனுப்பிச்சு புரியுதா? சரி, இப்போ நீ செய்யக்கூடிய வேலையை அறிந்து தெரிந்து புரிந்து, எந்த வேலையை? இந்த சாதனையை, அதனுடைய அங்கங்களை சரியாக தெரிஞ்சு சொல்கிறத கேட்டால் தான் அது கரெக்டாக நடக்கணும். இந்த ஆறு தத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கலைன்னு சொன்னால் மோட்சத்தை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த ஆறு விஷயம் சொல்லியிருக்கோம்ல, தீர்க்கால நிரந்தரியா, ஸ்ரத்தையா, வித்யையா, பிரம்மச்சரியான தபசா, அந்த ஆறு வார்த்தையை நீங்கள் யோகியதை நீங்கள் கடைபிடிக்கலைன்னா 60% கூட நீங்கள் ரீச் பண்ணலாம், 80% கூட ரீச் பண்ணலாம், பூரணம் ஆகாது, பூர்த்தி ஆகாது. இந்த 80%க்கு எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுக்கலாம். இதுதான் ஒன்று ஆரம்பத்திலே சொல்லிவிடுதே, ஆரம்பத்தில் நீ இப்படி தான் போகணும்னு சொல்லிடுச்சு. இல்லை நான் அதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் லூப்பு ஹோல் பண்ணுறதும் குறுக்கு வழி போகிறதும் லஞ்சம் கொடுக்கறது எல்லாம் நம்ம அறிவுகட்ட மனம்தான் செய்யுது. அது பின்னாடி போனால் என்ன ஆகும்? போய் பின்னாடி போனால் என்ன ஆகும்? மனம் போய் என்ன பண்ணும்? அது பொயில கொண்டு போய் விட்டுட்டு போயிடும். அப்படியே எனக்கு தெரியாதுன்றும், உனக்கு தெரியாதுனா விட்டுருவாங்களே? தெரியாமல் தானே பண்ண, தண்டனையும் உனக்கு தெரியாமலே வைக்கிறேன் பாரு. நெருப்பை தெரியாமல் தொட்டுட்டேன்னா தெரியாமல் சுடும். அதுக்கு தெரியாது நம்ம சுடுறோன்னு, அதுக்கு தெரிய போதும், அதை தான் தெரியாமல் சுடும். எதுக்கு அது ஏன்னு கேட்குறேன். ஒரு நேர்மையான வழி இருக்குது, நேரான வழி இருக்குன்னா அதில் நான் போக மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, என் இஷ்டத்துக்கு தான் எல்லாம். அது எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு வரணும்? ஏன்னா பிரம்மாவா இல்லை ஞான சம்பந்தரா? உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது, இந்த லோகம் இல்லாது. அப்போ தபஸ் பண்ணணும், தபஸ் பண்ணு. உனக்கு அந்த வல்லமை இறைவன் கொடுப்பான், அவனே நடத்தி கொடுத்துட்டு போவான். இப்போ நடத்தலையே நம்ம காரியங்களெல்லாம் இறைவன், என் வேலையை அவர் வேலையாது, அவர் வேலை. அதுதான் சத்தியம். நான் கணக்கு பிள்ளை எழுதணும், ஆ இப்படி எழுது அப்படி எழுது சொல்வார். கரெக்டாக எழுதணும், பொய்யாக எழுதக்கூடாது, நல்ல கணக்கு பிள்ளையாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. இது பார்த்தோமா? அடுத்தது மூலபந்தம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வித்தியை கரெக்டாக கற்றுக்கணும். அறகுறையாக இருக்கேன்னு சொன்னால் உன் வாழ்நாள் ஃபுல்லாக அறகுறையாக தான் இருப்பேன் நீங்கள். அதில் ஒன்றும் சந்தேகமாக படாத, நெகட்டிவாக சொல்லாதீங்க. அதாவது இவங்களுக்கு சாதகமாக சொல்லணுமா? இவங்க எப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறாங்களோ அதுக்கு சாதகமாக சொன்னால், என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் வேறு மாதிரி நினச்சேன், எனக்கு வந்து எனக்கு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அப்படிலாம் நடக்கணும், அதுக்கு தபஸ் பண்ண வேண்டாமா? ஆ, அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. நீ சொல்ல வேண்டியதுதான், அது சொல்ல வேண்டியதுதான். இதுதான் ஆப்ஸ் கண்டுபிடிச்சிட்டானே, எல்லாத்துக்கும் ஆப். மிஷின் தனமாக என்ன பண்ணிடும்? இது பண்ணால் இது ரைட்டு, இது பண்ணால் தப்புன்னு ரிக் டிக்கு ராங் ரைட் ராங் தானே போடுது. உனக்கு உடம்பு சரியில்லை, தலையை வலிச்சுது, மழை பெஞ்சிச்சு, கரண்ட் இல்லை, அதெல்லாம் உன் தலையெழுத்து. ஆ, எனக்கு பார்த்தையா சாமி, ஆ எனக்கு கொஞ்சம் முட்டி போய் பிச்சையாக போடுங்களேன் எது கேட்குற அசிங்கமாக இல்லை உனக்கு? அக்கமான சுடு சொன்னால் இதில் தான் இருக்கணும். ஏன் நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்க மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியலை. நேர்மையான வழி கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் ஜெயிச்சிடும். குறுக்கு வழி வேகமாக போகலாம், ஜெயிக்கலாம், தோக்கலாம். ஏன் அதில் ஆப்ஷன் போட்டுக்கிட்டு கிடக்கிற பாவம்? அறிவு எவன் சொல்லிக் கொடுத்தான்? நேரான வழியை சொல்லி கொடுத்தா அதை விட்டு நான் இப்படி தான் போவேன்னா என்ன அர்த்தம்? அது ஈஸ்வர சிருஷ்டின்னு ஒன்று வச்சு ஒரு ஆறு தத்துவத்தை கொடுத்துருக்கு, அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எப்படி எந்த யோகியதையில் முக்தி கேட்பேன்? ஒவ்வொரு விஷயத்துலையும் நியமங்கள் இருக்கா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் முக்தியை கொடுத்துட்டு போகலாமே. ஐயா பாவம் மா சாமி, ஒன்று கேட்குறவங்களாம் கொடுத்துட்டு போகலாமே. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அடுத்தது திருஷ்டி சாஸ்திரமை,
கிருத்வா பசியேது பிரம்ம பிரம்மமய ஜகத்து சா திருஷ்டி பரம உதாரோ நா சா அக்ர அவலோகினி. ஜகத் இந்த ஜகத்தை பிரம்மமயம், ஜகத்தை ஞானிகள் பிரம்மமாக பார்க்கிறார்கள். சம்சாரி பிரம்மத்தை ஜகத்தாக பார்க்கிறார்கள். அவங்க ஜகத்துங்கிறது பொய். ஞானி பொய்யாக இருந்தாலும் பேக்கப்பில் இறைவன் இருக்கிறான், அவனுடைய விகாரந்தான், அவனுடைய காரியம்தான் இந்த ஜகத்துன்னு ஞானி பார்க்குறான். பிரம்ம ஜகத்தை பிரம்மமாக பார்க்கிறான். ஜகத்தை பிரம்மமாக பார்ப்பவன் ஞானி. பிரம்மத்தை ஜகமாக பார்க்குறவன் அஞ்ஞானி. இப்போ அதுதான் சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, ஜகத்து பிரம்மமயம் பசியத் பாரு, அப்படி செயல்படு. அதுக்கு எப்படியா சாஸ்திர திருஷ்டி, குருகிட்ட போ சாஸ்திரம் சொல்லிக் கொடுப்பாரு. சாஸ்திரமயி திருஷ்டி, எல்லாத்துலேயும் நீ அந்த அறிவு பார்வை பார்க்கணும். அறிவில் டேட்டாஸ் இருந்தால் தான் நீ பார்க்கும். இப்போ நீங்கள் அது என்னவாங்க, தெரியாமலே எல்லா முடிவும் எடுக்கிறாங்க, தெரியாமலே செயல்படுறான். கேட்டு செஞ்சால் கௌரவம் குறைஞ்சிடும். நான் தெரியாமல் எவ்வளோ நாள் வேணாலும் தப்புனா யார்ட்டையும் சொல்லாத, மரம் அப்படியே போட்டு நஷ்டமானா பரவாயில்லம்மா யார்ட்டையும் சொல்லாத. ஏன் அது சொல்லுது, திருஷ்டி சாஸ்திரமயி, உன்னுடைய பார்வையில் சாஸ்திரம் இருக்கணும். இப்போ வேதம் எவ்வளோ முக்கியம் தெரியுதா? இப்போ நம்ம இத்தனை கோடி ஜென்மா நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ அடிபட்டு வதப்பட்டு அப்போ கூட திருந்தாமல் இதை கண்டுக்காமல் விட்டானுங்களே. அவன்தான் அப்படி இருந்தாலும் நம்மளை வழி நடத்துகிறவங்கள எப்படி நடத்துகிறாங்க? சம்ஸ்கிருதம் வேண்டாம், வேதம் கூடாது, கெட்ட பழக்கம், கோயிலுக்கு போகாத, கடவுள் இல்லை, எப்படி நாடு விளங்கும்? இந்த ஜகத்தை பிரம்மமயமாக பாரு, திருஷ்டிக்கு வந்து சாஸ்திரத்தை எடுத்துக்கோ, வைதிக பார்வையில் பாரு, அப்படி செயல்படு. சா திருஷ்டிக்கு அந்த திருஷ்டி தான் பரம உதாரோ, உனக்கு இந்த ஹிருதயத்தை மலர செய்யும், உன்னுடைய எண்ணங்களை விரிவுபடுத்தும், உன்னுடைய பார்வைகளை அகண்டப்படுத்தும். ஏன் இங்கே இருக்கிறதா? அங்கே அங்கே இருக்கிறதா? இங்கே இப்போ நான் சொல்லலை, நீங்கள் எல்லாம் எங்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் நான் பலமுறை. நீங்கள் எல்லோரும் எங்குள்ளே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா கூட எனக்கு தெரியுது. நீங்கள்லாம் எங்குள்ளே இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னால் தானே தெரியும். நான் சொன்னால் தானே தெரியும். அதனால் ஒரு நாள் சொன்னேன், அடியார்கள்ட்டையும் ஒரு நாள் சொன்னேன். பச்சை வச்சு எல்லாரும் முதல்ல அங்கே பக்தர்களை சொன்னேன், இப்போ இங்கே சிஷ்யர்களை சொல்கிறேன். ஒன்று பக்தனாக இருக்கணும், நீ பொழைச்சிக்கலாம். சிஷ்யர்களாக இருந்தால் மேன்மை பெறலாம், இறைநிலை தொட்டுடலாம், கேரண்டியாக சொல்லலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும், ஒன்று பக்தி இருக்கணும், இல்லை சிஷ்ய சேவா சிஸ்திருஷாக இருக்கணும், குருவை தேடணும். உன்னுடைய பார்வை எல்லாரும் எங்குள்ளே இருக்கிறதா? அப்போ நம்ம யாரைய விட்டுருவோமா? யாராவது விட்டுருமா? விட்டுருவோமா? யாரையும் விட மாட்டோம். யாரையும் விடுற உயிர் இங்கே இல்லை, இங்கே இருக்கிறது சத்து. அதனால் யாரையும் விடாது. அது தவறு செய்யும், சரி செய்யும், குறுக்கு வழி போகும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது, என்னென்னமோ பண்ணோம், எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். யாரையும் விடுமானா விடாது. அச்சா, அப்போது இந்த நிலை தொடருது. ஒரு காலகட்டங்களில் எல்லோரும் சந்தோஷப்படுறீங்க, வேதம் கேட்குற எல்லோரும் சந்தோஷப்படுறீங்க, எல்லோரும் முக்தியும் சித்தியுமாக வாழ்க்கையை அமைச்சிட்டீங்க. வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக தெரியுது, மேன்மை உள்ளதாக தெரியுது. சண்டை சச்சரவு அழுக பொறாமை போட்டி காமக்ரோதாதிகள் எந்த டார்ச்சரும் இல்லை, எப்படி இருப்பீங்க? அதான் உதாரத்தான் பேர், பரம உதாரோ. பரம உதாரோ ஃப்ரீயாக இருக்கிறது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்த வேலையை முடிச்சுட்டான்னா அடியேன்னு சொல்லுவேன், நான் முடிச்சுட்டேன் பண்ண சுவாமிகிட்டே சொல்லுவேன், அவர் தான் முடிக்க வச்சுருவேன், அவர் தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா எப்படி எப்படியோ போனவனே எப்படி எப்படியோ வழிபடுத்தி நான் நெறிப்படுத்தி உட்கார வச்சாரா இல்லையா? ரூமில் உட்கார வச்சு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. இப்போ அர்த்தம் புரியலை, போக போக புரியும். பரம உதாரோ, பரம உதாரமாக ஆகிடுவேன். ஏன் இங்கே இருக்கிறதான் அங்கே இருக்குது. நீங்கள் வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நான் இருப்பேன். இதான் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான், அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறீங்க. அப்போ எப்படி பகைமை வரும்?
யார் கூட போய் நான் சண்டை போட்டுக்கிறது? எங்களை உங்கள் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது நான் மன வருத்தப்பட்டேன்னா நானே வருத்தப்பட வேண்டியதுதான், நானே கோச்சிக்க வேண்டியதுதான், என்னையே நானே கோச்சிக்க வேண்டியதுதான். இந்த அறிவு நல்லா விரிவடைய அது உங்கள் ஊர், உங்கள் குடும்பம், உங்கள் தெரு, உங்கள் நகரம், உங்கள் ஊர், உங்கள் டிஸ்ட்ரிக்கு, உங்கள் ஸ்டேட்டு விரிஞ்சு நிற்கும். அடியே செய்து காட்டுறேன், நம்ம கதை சொல்லலை, செய்து காட்டுறேன், நடக்குதா இல்லையா பாருங்க. இப்போ 15 நாடுகள் எப்படி போச்சு? என்றைக்காவது அவனுக்கு என்ன பார்க்கணும் தோணுமா தோணாதா? சுவாமிநாத சுவாமி வந்து பார்க்கணும் தோணுமா தோணாதா? குமரகுன்றம் வரணும் தோணுமா தோணாதா? என்றைக்கோ ஒரு நாள் வருவான், கண்டிப்பாக வருவான். அவன் குருதட்சிணை கொடுத்தா ஆகணும். அவனுக்கு முருகனுக்கு ஏதாவது உண்டே இல்லாமல் போட்டே ஆகணும். எவ்வளோ போனாலும் போட்டு அவன் இஷ்டம், என்ன பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்பயும் சொல்கிறேன், அப்பயும் சொல்கிறேன். சா திருஷ்டிகி பரம உதாரோ நாச அக்ர அவலோக்கினி. நாசாக்ர மூக்கு நுனியை பார்த்துட்டு உட்காந்துருன்னு சொல்கிறாங்களே, அது வெறுமனே அப்படி உட்கார்ந்துருந்தா அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் சாஸ்திரத்தை ஜெகத்தை பார்க்குற எல்லாரையும் பிரம்மா அப்படின்னு நினச்சிருக்கோ, வெறுமனே உட்காந்து பயிற்சி முயற்சியில் அது ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்த மந்தம். மூக்கு நுனியை பார்ப்பதால் மட்டும் பரம தாராளம் பரந்த உயர்ந்த உறுதியான பார்வை ஏற்படாது. இந்த முதல் மந்திரம் இருக்க அஷ்டாங்க அந்த அங்கங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்கன்னு அது ஒரு பெரிய உபதேசம். இப்போ எப்படி தோக்குறான்? இத்தனை அங்கம் இருக்குது, 6 அங்கம் இருக்குது, 5 கட்டி 5 ஃபாலோ பண்ணிட்டேன், ஒன்றை விட்டுட்டேன். இது சாய்ஸ் இல்லைப்பா வாழ்க்கை. ஒன்றை விட்டுட்டேன்னா பின்னாடி நிற்பேன். இப்போ 6 தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் ஒன்றை விட்டு முன்னாடி போவானா போக மாட்டானா? ஒரு கதவு உனக்கு லாக் ஆகிருக்குல்ல, அங்கே லாக் ஆகி தானே இருக்க? ஆ, 5 கதவை திறந்துட்டேன், 6வது கதவு தான், அதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவியா? ஏன் ஆரம்பத்துலேருந்து 6 தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி வர வேண்டியதானே? ஆ, எனக்கு அது அந்த கதவை பிடிக்கல, ஓஷ்டமா அறிவே இல்லை கொஞ்சம் கூட. அது முக்கியமானது, தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கலன்னா தோல்வி. இப்போ எல்லாம் தோற்று போகிறவன் சூசைட் பண்ணிக்கிறதா என்ன காரணம்? முதல்ல தோல்வியே கிடையாது, அறிவார்ந்த பார்வையில் பார்த்தா தோல்வியே கிடையாது. ஒரு சர்க்கிள் இருக்கலாம், கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை. லாபம் எப்படி நிரந்தரம் இல்லையோ நஷ்டமும் நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் பிஸ்னஸ்குள்ளே போனால் தான் தெரியும். ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்கிறவனுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். தபஸே பண்ணாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தபஸே பண்ணுறது யாருமே தபஸ் பண்ணுறதில்லை. என்ன காரணம்? புண்ணியமே இல்லை. புண்ணியம் பண்ணால் தான் தபஸில் கொண்டு போய் விடும். இப்போ 1000 பூஜை அட்டன் பண்ணணும், 3000 பூஜை அட்டன் பண்ணணும், 10000 பூஜை சொல்கிறேனா இல்லையா? அடுத்த 30 10000 கிரிவலம் பண்ணிடலாம், தெரியுமில்ல? 10000 ஆடியோ, 10000 வேல் பூஜை, 10000 கிரிவலம். இப்போ என்ன முக்தி கிடைக்குமா? கிடைக்காது, கொடுத்தே ஆகணும். அவர் எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும். எத்தனை பேருக்கு சொல்கிறேன்னா அத்தனை பேர், 1 பேர், 1 கோடி பேர் லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அவருக்கு. அதனால் இது முக்கியமான, ஜகத்தை பிரம்மமாக பார்க்க யாரிடமும் பகைமை ஏற்படாது, தாராள மனப்பான்மை வரும். மதச்சண்டை, ஜாதி சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை எதுவும் இருக்காது. தமிழன், தெலுங்க, மலையாளி, வெங்காயம், லொட்டு, லொசுக்கு எதுவும் இருக்காது. எல்லாரும் பிரம்மமாக இருக்கும். இது அறிவார்த்த பார்வை. இங்கே வந்து இன உணர்வு இல்லை அவருக்கு, மொழி உணர்வு இல்லை, எனக்கு இல்லாமல் வந்துட்டு போட்டும் பரவாயில்ல, நான் வந்து ஆகாயத்துலேருந்து குதித்து வந்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் அப்படியே மக்களை பிரிக்கிறது, மக்களை என்ன பண்ணுறது, அப்படியே ரவுண்டு போட்டு கட்டு போட்டுறது. மெய்ப்பொருளாக மெய்ப்பொருள் இதெல்லாம் கிடையாது. மெய்ப்பொருளுக்கு பாஷையே மௌனம்தான். எதுக்கு இந்த நாட்டில் 25 முடி வச்சுது அதுக்கு தெரியாதா? நீயும் நானும் இருப்பேனே, இருப்போமா? அது என்றைக்கும் இருக்கிறது, மொழியும் என்றைக்கும் இருக்கும். அதில் என்ன சண்டை? இன சண்டை, மொழி சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, எதுக்கு? எதுக்கு ஏன் பண்ணுறான்? அறிவு இல்லை, அறிவு இல்லவே இல்லை. எல்லாமே அல்பமான முடிவுகள் எடுக்கிறது, அல்பமான ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறது, ஒரு சின்ன குட்டையில் கிடக்கிறது. உலக அறிவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, தன்னறிவும் கிடையாது, பிரம்ம அறிவும் கிடையாது, ஜெகத் அறிவும் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறதும் செயல்படுறதும் தப்புன்னு தெரிஞ்ச ஃபாலோ பண்ணுறானா இல்லையா, சப்போர்ட் பண்ணுறானா இல்லையா? அத்வைதம் தெரிஞ்சால் மத சண்டை வருமா, ஜாதி சண்டை வருமா? இதெல்லாம் யார்? இதெல்லாமே
ஜீவசிருஷ்டி. இது எல்லாமே மனிதனை ஒண்டி தான் படிச்சது. அது படைச்சது செக்ரிகேஷனாக படைச்சது. மொழி படைச்சதுன்னா எதுக்குன்னா, நம்ம மலையில் இருக்கா அங்கே ஒரு காற்று வீசோ அங்கே ஒரு ப்ரொனன்சியேஷன் ஏற்படும், அது ஒரு அர்த்தமாகும். எப்படி மொழியை இத்தனை படைக்கணும், மனுஷனாக உருவாக்கணும், மனுஷன் உருவாக்க முடியுமா? அதனால் எந்திரத்தனமாக செயல்படாத அப்படின்னு சொல்லுது இந்த மந்திரம். 29வது 30வது மந்திரம், திருஷ்ட தர்சன திருஷ்யானாம் விராமோ எத்திரவா பவேத்து திருஷ்டி தத்ரேவ கர்த்தவியா நாசாகிர அவலோக்கினி. திருஷ்ட திருஷ்டு பார்ப்பவன், திருஷ்யானாம் காட்சி, தர்சன் பார்வை, விராம் எங்கே ஒடுங்குகிறதோ, சத்தில் ஒடுங்கும், தியானம் பண்ணிகிட்டே இருக்க பண்ணிகிட்டே இருக்க 2 ஹவர் 3 ஹவர் ஆகிடுச்சு. ஒரு முகூர்த்தம்னா எவ்வளோ நிமிஷம்? 24 கரெக்ட். அது மாதிரி 24 நிமிஷம் தானே சொல்லுதே, ஒரு சமாதிங்கிறது 24 நிமிஷம்தான். இப்போ 6 சமாதி பண்ணணும், 6 பழத்தை வெட்டி மூடுறதா, ஏகாந்தமாக உட்காந்து 6:30 அரை மணி நேரமாக வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. 6 பண்ணலாம், 3 அட்லீஸ்ட் 1வது பண்ணணும். காலையிலே பண்ணிட்டீங்கன்னா இந்த குரங்கு மேலே போய் நின்றுடும், சகசிரத்தில் போய் நின்றுடும். காலையில் பண்ணலாம், மத்தியானம் பண்ணிக்கலாம், சாயந்தரம் பண்ணிக்கலாங்கிறதுலாம் அது வரைக்கும் அதை என்ன பண்ணும், அலைப்பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். காலையில் பண்ணுறது உத்தமம். அதுக்கு தான் காலை பொழுதே இறைவனுக்கு அழிச்சிடணும். சத்துவகுணம் ஃபுல்லாக இறைவனுக்கு, ரஜோகுணம் ஃபுல்லாக வேலைக்கு தொழிலுக்கு, தமோகுணம் ஃபுல்லாக ஓய்வுக்கு. எவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்கு இறைவன், எவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்கு. அதனால் திருஷ்டு தர்ஷன் திருஷ்யானாம் விராமோ எத்திரவா பவேத்தே, எங்கே அது ஓய்வு பெறுகிறதோ அது சிறப்பு, அதுதான் அத்வைதம், அதுதான் சமாதி. உன்னுடைய பார்வை ஒன்றில் நின்னும், குவிந்த பார்வை இருக்கணும், அது அன்பு பார்வையாக இருக்கணும். சுவாமியை நீங்கள் அன்போடு பார்க்கணும், அன்போடு ஜபிக்கணும், பிரியமாக அவருடைய நாமத்தை சொல்லணும், பூஜை மாதிரி தியானத்தை உட்காந்து செயல்படுத்தணும். அப்படி பண்ணினா எத்தனை விராமம், எங்கே அது ஓய்வெடுக்குதோ ஒடுங்குகுதோ, திருஷ்டி தத்ரேவ கர்த்தவியா, அது தான் அந்த திருஷ்டிய தான் நீ செய்யணும், அந்த பார்வையை தான் பார்க்கணும். அதுக்கு தான் மேலே பார்க்குறது, பூர்வ மத்திய பார்க்குறது, ஒன்றில் ஒன்றரை நோக்கி பார்க்குறது, கண்ணை மூடிட்டு பார்க்குறது. நாசாகிர அவலோக்கினி, வெறுமனே மூக்கு நுனியை பாரு அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை. சொல்லுது, மந்திரமே சொல்லுது. பார்ப்பவன் பார்வை காட்சி எப்போது ஒன்றாகிறதோ அங்கே சமாதி அத்வைத நிலை ஏற்படும். வெறுமனே மூக்கு நுனி பார்ப்பதால் சமாதி வராது. இப்போ அந்தர்யாமிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருக்கேனா, இதுக்கு என்ன அர்த்தம்னா உள்ளிருந்து இயக்குபவன். உன்னை மட்டுமில்லை, எல்லாரையும் இயக்குபவன், எல்லாருக்குள்ளும் இருந்து இயக்குபவன், அதான் சித்து. சித்து யாரே? அறிவு. நீ அறிவு, உனக்குள்ளே இருக்கிறவன் அன்பு, ஆதாரமாக இருக்கிறவன் அன்பு, அதை அறிகிறவன் அறிவு. அறிவு இருந்தால் தான் அது அன்பு இருக்குன்னு தெரியும், அறிஞ்சிருச்சுன்னா ஆனந்தம். இது புரியுதா? இதுதான் எளிமையான, இதுக்கு மேலே என்ன இருக்கே? இது பொய்யா சொல்லுது, உங்களுக்கு உங்கள் உணர்வில் அது ஒத்துக்குது இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விட்னஸ் இருக்குல்ல, அதுதான் இறைவன். அது ஒத்துக்குதா இல்லையா? ஒத்துக்குதா மறுக்குதா? 100க்கு 100 ஒத்துக்குதில்ல, வரவேற்குதில்ல, பாராட்டுதில்ல, என்ன நிறையா பாராட்டும். சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் மறக்க, ஏன்னா நான் கொடுக்குறது விலை மதிப்பு இல்லாத அமிர்தம். முருகப்பெருமான் கொடுக்குறாரு, அடியன் அல்ல, முருகன் பெருமான் கொடுக்குறாரு, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அமிர்தத்தை கொடுக்குறாருப்பா, அமிர்தம்னா இதான்ப்பா அமிர்தம். என்ன வாக்குது? ஒன்று மந்திரவாதிகளாம் சித்தாக்குது, சைத்தன்யமாக்குது. என்ன பண்ண போகுது அடுத்தது? சத்தோட சேரப்போகிற சிவயோகம், சிவபோகம், சிவானந்தம், சிவா அமிர்தம். எத்தனை வார்த்தை சொல்கிறேன். அச்சா, அங்கே தான் இந்த அந்தர்யாமி தான் உள்ளிருந்து இயக்குபவன், ஓம்காரத்துக்கு குரல் கொடுப்பவன், நல்லவன், அறிவானவன், ஆனந்தமானவன். அந்தர்யாமிக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு.
இப்போ நான் அடுத்தது அகம்பிரமாஸ்மின்னா என்ன அர்த்தம்? நான் நன்றாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். இது தப்பா? இந்த அளவுக்கு போகிறதில்லை யாரும். எங்கிட்டே நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் எங்கேயோ பேசுகிறீங்க, ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டீங்க அப்படின்றாங்க, எங்கேயோ போயிட்டீங்கன்றாங்க, ஒன்றும் புரியலன்றாங்க. அது என்ன காரணம்னா, அந்த வார்த்தைகள்லாம் அந்த பேஸாக புள்ளி வைக்கிறோம்ல, அந்த புள்ளி வைக்கிற புள்ளிகளெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது வந்து 1000 புள்ளி உள்ள கோலம் இது, அப்புறம் 100 புள்ளி ஆக்கிடுவோம் அதை, அப்புறம் 10 புள்ளி ஆக்கிடுவோம், அப்புறம் ஒரே புள்ளி ஆக்கிடுவோம். 1, 10, 100, 1000 நான்கு நிலை: ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம். ஸ்தூலந்தான் 1000 புள்ளி, சூக்ஷ்மந்தான் 100 புள்ளி, காரணம்தான் 10 புள்ளி, துரியந்தான் 1 புள்ளி. எப்படி உதாரணம் வருது பார்த்தீங்களா? இப்போ எல்லாருக்குள்ளேயும் நான் நான் சொல்லுதா இல்லையா? என்னை பார்க்கவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை. உன்னை பார்க்கலன்னு சொல்ல அதை ஒத்துக்கலாம், உன்னை பார்க்கல. என்னை வாங்கன்னு சொல்லலை. சொல்கிறாங்களா இல்லையா? எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? என்னை வாங்கன்னு சொல்லலை, எனக்கு மரியாதை பண்ணலை. அதெல்லாம் யார் சொல்கிறா? அகங்காரமா அகமா? அகம்னா இங்கே என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்குல்ல, அது அகம். அதுக்கு ரியாக்ட் பண்ணதில்ல, அது அகங்காரம். உடனே மூஞ்ச திருப்பிக்கிட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு போ, வீட்டில் போய் உப்புமா பண்ணி சாப்பிட போகிறேன், இங்கே வடை பாயசம், என்ன உன் அகங்காரம் அதை தடுத்து விடுச்சு? நீ சாப்பிட்டுட்டு சண்டை போடுப்பா. சாப்பாடு என்ன? அன்னம் அன்னம் வந்து என்னது? பிரம்மம். அன்னமே விஷ்ணு, அன்னமே பிரம்மம், அன்னமே பிரம்மா, அன்னமே ருத்ரன் இருக்கு, லைன் இருக்கு. என்னை பார்க்கல, என்னை பார்க்கலன்னு சொல்கிறது அகம். அதனால் நான் கோச்சிக்கிட்டேன், அகங்காரம். புரியுதா? அகத்துக்கு அகங்காரம். ஆ, பார்த்துட்டு சரி பார்க்கல, அவங்க ஏதோ வேலையாக இருக்காங்க, வாசலில் வரப்போ வாங்க வாங்க. உள்ளே என்னை பார்க்கல. ராமானுஜர் வரலாறில் வருது, கல்யாணத்துக்கு போனேன், வந்துடுவான் அவன், பாதிரியே வந்துடுவான். கல்யாணத்துக்கு போனேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், கூரத்தை ஆழ்வார்கிட்ட அனுப்பிச்சு விடுவாங்க, அவர்கிட்ட போட ஏதாவது வேலை கொடுப்பாங்கன்னு. அங்கே போய் என்ன வேலை தெரியும்னா, கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு வேலையும் தெரியாது. எந்த வேலையத்துக்கு முன்னாடி செஞ்சானா ஒரு வேலையும் சொல்ல தெரியல அவனுக்கு. இப்போ ராமானுஜர் தெரியுமான்னு கேட்டால், ராமானுஜர் யாருன்னு கேட்குறான். எந்த ஊர்லேருந்து வேணால்? ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரான். கூரத்தை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு? கூரேசன் அப்போ ஆழ்வார் ஆகலை இன்னொரு, என்ன சொல்கிறார்? ராமானுஜர்கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்குறாரு, ஓலை வாங்கிட்டு வாங்குறாரு, வந்துடுறான் இந்த பக்கம். வந்து போய் பாசுரம் கற்றுக்கிறான், வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் மாற்றுறாரு சுவாமி. அடுத்தது: சித்தாதி சர்வபாவேஷு பிரம்மத் ஏன ஏவ பாவனாத் நிரோதக சர்வவிருத்தினா பிராணாயாம. பிராணாயாமம்னா என்ன? அதை பிராணாயாமம்னு சொல்ல. என்ன பிராணாயாமம்னா என்ன? பிரம்மத்வ ஏன ஏவ, பிரம்மத்தை தியானிக்க தியானிக்க, பாவனாத் பாவிக்க பாவிக்க, சிந்திக்க சிந்திக்க, அறிய அறிய, நிதித்தியாசனம் செய்ய செய்ய, பிரம்மத்வ ஏன ஏவ பாவனாத், பிரம்மத்தை மட்டுமே தியானிக்க சிந்திக்க என்ன ஆகுது? சித்தாதி சர்வபாவேஷு, மனம் முதலிய எல்லா எண்களும் எண்ணங்களும் ஒடுங்குகின்றன. உள்ளே போக போக என்ன ஆகுது? ஏகாந்தம் போகிறோம், பாதி போயிடும், கண்ணை மூடுறோம், மீதியும் போயிடும். அப்புறம் சித்தம் மைண்டெலாம் கொஞ்சம் நேரம் வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, போன வேலை, வந்த வேலை சிந்திச்சுட்ருக்கோம். நீ கொஞ்சம் சத்தையே நினைக்கணும்னா இதுக்கெல்லாம் இதெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு ஆடியோ போட்டு அது பின்னாடி போக முடியுமா? போக முடியாது. எது ஈஸி? நீ எண்ணங்களை தடுக்கிறேன், பிரத்யாகாரம் பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன், மைண்டு நிற்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, நீ முதல் 3 வருஷம், 5 வருஷம் கூட ஆகட்டும், 6 வருஷம் கூட ஆகட்டும், 9 வருஷம் கூட ஆகட்டும், 11 வருஷம் கூட ஆகட்டும், நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டே வா, ஆடியோ போட்டு கேட்டுகிட்டே வா. இதுதான் ஷார்ட்கட்டு, ஆடியோ போட்டு கேட்டுகிட்டே வா. அடியன் உட்காந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இன்றைக்கி 6 மணி நேரம் போகுதுன்னா ஆடியோ ஏதாவது ஒன்று சைடில் போயிட்டே இருக்கும், தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது விசாரம் வந்தால் உடனே எடுத்து எழுதுவேன். இது 3 பாயிண்ட் தான் நடக்குது. இது தியானமா, இது நிதித்தியாசனமா, இது விசாரமா, எதுனே சொல்ல முடியாது. ஆனால் எளிமையானது, எனக்கும் உபயோகம், உங்களுக்கும் உபயோகம்.
எழுதுறோம் இல்லையா, எழுதுறது பேசப்படும். அதனால் பிரம்மத்வேன ஏவ பாவனாத், பிரம்மத்தை தியானிக்க தியானிக்க சிந்திக்க சிந்திக்க சித்தாதி சர்வம், சித்த அகங்காரம் புத்தி மனம் எல்லாம் சர்வபாவேஷு எல்லாமே என்னவாகிடும், விருத்தி நாம் எண்ணங்கள் எல்லாம் சர்வ விருத்தியை நாம் எல்லா எண்ணங்களும் நிரோதக தடை செய்யப்படும். அவன் சாமிகிட்ட போகிறான், அவன் திரும்பி வந்தவனே நீ பேசிக்கோ அப்படின்னு என்ன பண்ணிவிடும், வழியில் நிறுத்தும். யார் நிறுத்துகிறா, அதான் பிராணாயாமம். நீ வந்து மூச்சை நிறுத்துனீங்கன்னா மூச்சை என்ன எண்ணங்கள் நின்று போயிடும். மூச்சை நிறுத்த சொல்கிறீங்களா இல்லை, மூச்சை கொஞ்சம் நேரம் கும்பகம் பண்ணுறது, ரேச்சகம் கும்பகம் சாரி பூரகம் கும்பகம் ரேச்சகம், உள்ளே பூர்த்தி பண்ணுறது காற்றை நிரப்புறது பூரகம், அது ஞாபகம், பூர்த்தி பண்ணுறது பூரகம், வெளியெடுத்துறது வெளி தள்ளுறது ரேச்சகம், நிறுத்துறது கும்பகம், நடுவில் கும்பகம், ஆரம்பத்தில் பூரகம், முதல்ல காற்றை பூர்த்தி பண்ணணும் பூரகம், நிறுத்தணும் கும்பகம், அடுத்து வெளியெடுத்தணும் ரேச்சகம். இப்போ இந்த எண்ணங்களை எல்லாம் நீ இறைவனை நினைச்சு எல்லா எண்ணங்களின் தடை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது பேர் பிராணாயாமம் சக உச்சதே, அதுக்கு பிராணாயாமம் என்று சொல்கிறார்கள். என்ன பிராணாயாமம், பிரபஞ்சசிய நிஷேதனம், இந்த உலகத்தை நீக்குவது, உலகத்தை இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிடுறதா, கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இல்லை, தூங்கினா உலகம் இருக்கா, நீயே இல்லை, உன் பேர் இல்லை, உன் டேலண்ட் இல்லை, உன் குடும்பம் இல்லை, நீ எங்கே இருக்குன்னே தெரியாது, அதே ஒரு விதமான சமாதி தான். ஒன்றை மறந்துடுறோம் இல்லையா, உங்களை மறந்துடுறீங்கல்ல, அது சொல்லுது பிரபஞ்சசிய நிஷேதனம், எண்ணங்களையும் சம்சார எண்ணங்களையும் உலகத்தையும் மறுக்கிறது, அது பேர் அந்த காற்று பேர் சமீரிதக ரேச்சகாவிய ரேச்சகாக்கிய அந்த ரேச்சகம்னு சொல்கிறோம். அப்போ நீ என்ன நினைக்கணும், பிரபஞ்சம் இல்லாமல் போகட்டும்னு நினைக்கணும், நினச்சி ஜகத்தை விட்டு நான் வந்து உள்ளே போகிறேன், வெளியில் மற்றதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியில் தள்ளேன், ஜகத்தை புறத்தை தள்ளிட்டு நான் உள்ளே போகிறேன், அது ரேச்சகம், ரேச்சகாக்கிய சமீரிதக பிரம்ம இவ அஸ்மி இதி யா விருத்திஹி பூரகோ வாயு ரச்சதே, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணந்தான் மூச்சை உள்ளே இழுக்கும் போது முதல்ல ரேச்சகத்தை சொல்லிடுச்சு, முதல்ல பூரகத்தை சொல்லிடணும், உள்ளே இழுக்கும் போது நான் பிரம்மமாக இருக்கிறேன் அவரை சந்திக்க உள்ளே போகிறேன் சொல்கிறது யார், சித்து, சத்து சித்து குழப்பமே இருக்கக்கூடாது, யார் போகிறா யாரை பார்க்க போகிறா, அந்த சத்துக்கு ஒரு வேலையும் இல்லை, சைலண்ட்டாக இருக்கிறது தான் அது வேலை, சாட்சியாக இருக்குது, சித்து தான் எல்லா வேலையும் செய்யுது, அதுதான் மனம் அல்லது சித்தம் இல்லை சித்து இல்லை சித்து புத்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த சூக்ஷ்ம உடம்பு எல்லாம் சேர்ந்து தான் கடைசி, இதெல்லாம் சட்டை அது தாண்டினா சித்து சைத்தன்யம் இருக்கும். அப்போ பிரம்மைவ அஸ்மி, பிரம்மமாக தான் இருக்கிறேன் நான், ஆமாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும், அந்த எண்ணத்தோட வாயை உள்ளே இழுத்தீங்கன்னா அது பூரகம், வெளியில் இழுக்கும் போதே ஜகத்து கிடையாது, வெளியில் விடும்போதே ஜகத்து இல்லை, ஜகத்தை இது வந்து ஜகத்தை விட்டு போகிறேன்னு சொல்லுது, ஜகத்து இல்லைன்னு சொல்லலை, ஜகம் இது ஜகம் இருக்கே, ஆனால் நான் ஜகத்தை விட்டுட்டு நான் உள்ளே போகிறேன், இந்த காற்று உள்ளே இழுக்கும்போது நான் பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மைவ அஸ்மி இதி யா விருத்திஹி பூரகோ வாயுருச்சதே, அதான் பூரகம்னு சொல்கிறேன், சதா உண்மையான பிரம்மமே நான் என்ற உணர்வும் அறிவும் அறிவுமே பூரகம், சதா உண்மையான பிரம்மமே நான், சத்தா இருக்கக்கூடிய பிரம்மந்தான் நான் என்ற உணர்வும் அறிவும் பூரகம், உலக எண்ணங்களை நீக்க ரேச்சகம், நான் பிரம்மமாகிறேன் என்ற சிந்தனையே ஊரகம். கும்பகத்தை பற்றி பேசலை, கும்பகத்தை நாளைக்கு பேசலாம், 32 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம், எத்தனையில் ஆரம்பித்தோம், 28 ஆரம்பித்தோம், 28, 29, 30, 31, 32, 2, 3, 4, 5 மந்திரம் பார்த்துருக்கோம், புரிஞ்சிச்சா, ரொம்ப அரிய கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றி வேல் முருகனுக்கரோ